பாவத்தில் விழும்படியான சோதனை எப்படி தப்புவது? ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு பாவம் இல்லை, ஆனால் இன்றைக்கு பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. இருக்கிற வீட்டுக்குள்ள சோதனை, தெருவில் பாவ சோதனை, படிக்கிற இடத்துல பாவ சோதனை, எங்கு பார்த்தாலும் கண்களை நிச்சய மாமிச இச்சைகளை தூண்டக்கூடிய காரியம். எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்கிற கலக்கம்தான். இயேசுவோடு வாழ விருப்பம்தான், அவரோடு பரிசுத்தமாய் வாழ ஆசைதான், அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க விருப்பம்தான். ஆனால் பாவம் நிறைந்த உலகமாய் இருக்கிறது, தினந்தோறும் பாவ சோதனை வருகிறது, அது வேண்டாம் என்று சொன்னாலும் அதை தொடர்ந்து வருகிறது. என்னை கறைப்படுத்தக்கூடிய காரியம், பாவத்தில் சிக்க வைக்கிற காரியம் ஒரு கண்ணியை போல என்னை தொடர்ந்து வருகிறது. யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? எப்படி என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும்? என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? இன்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலாம், ஒப்பு கொடுக்கலாம், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நாளைக்கு நண்பர்களோட பழகணும், பாவம் என்னை நெருங்கி வருமே, எப்படி நாள் பரிசுத்தமாய் வாழ முடியும்? பாவ சோதனை எனக்கு நெருக்கி கொண்டிருக்கிறதே என்கிற ஒரு கலக்கம், என்கிற ஒரு வேதனை அநேகருடைய உள்ளத்தில் இருக்கலாம். யோசேப்பை இருந்த இடத்தில், அவன் இருந்த வீட்டில், அவனுக்கு சமீபத்தில் தான் அந்த பாவ சோதனை இருந்தது. ஆனால் கர்த்தரோ யோசேப்பை காத்து கொண்டார், சோதனைக்கு விலக்கி காத்து கொண்டார், பாவத்தில் விழுந்து விடாதபடி காத்து கொண்டார். அதே ஆண்டவர் யோசேப்பை காத்து கொண்ட ஆண்டவர் உன்னையும் காத்து கொள்ளுவார் மகளே, அதே ஆண்டவர் உன்னையும் காத்து கொள்ளுவார் மகனே, அவர் உன் ஆத்மாவை பாதுகாப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அவர் உன்னை காத்து கொள்ளும்படி உன்னோடு கூட இருக்கிறார்.